वेदान्तरहमाणुजयति कृपया रङ्गिणीन्यस्तब्धारम् तत्सम्प्राप्तागमाहन्तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपत्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतकामदं पद्मजार्चितं धरणिमण्डनं ध्येयमापदि चरणपङ्कजं शन्तमञ्चते रमणनस्तनेष्वर्पयाधिहन् गोपिकागीतत्र पदिमूणावदु श्लोकम् आधिहन् अदावदु ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு பல வகையான தாபங்கள், அதாவது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய தாபங்கள் ஒரு வகை, பிராணிகள்னால் ஏற்படக்கூடிய தாபங்கள் ரெண்டாவது வகை, இதை தவிர இயற்கையினால் ஏற்படக்கூடிய தாபங்கள். இப்படி இந்த தாபங்கள் எல்லாம் போகணுன்றதுல முதல் தாபமாக ஆதிஹன், மனக்கவலைகள் தீர்க்க வல்லவரே அப்படின்னு கூப்பிட்றான். இவர்களோட மனக்கவலை என்ன, கோபிகைகளுடைய மனக்கவலை, பெருமாள் இவர்களுக்கு தோன்றி இவர்களோடு அந்த ராசம் ஆட வேண்டும்ன்றது, அந்த மனக்கவலையை தீர்ப்பவரே. பிரணத காமதம், பிரணத்தனா வணங்கினவர்களுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றுபவரே. இப்போ நாங்களாம் உங்க கூட வணக்கத்தோடு இருக்கோம், உங்ககிட்ட கிருஷ்ணர் திருவடிகளில் என்றைக்கும் வந்து பிரணத்தை உன்னையே அடைந்துள்ளோம், அப்படி இருப்பவர்களை ரட்சிப்பேன்னு சொன்னீரே, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மா சுச்சகான்னு சொன்னீரே. அப்போ சொன்னவர் இப்போ நான் உன்னை வந்து உன்னுடைய சேவை வேணும்னு கேட்கும் பொழுது அந்த சேவையை கொடுக்காமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி, பத்மஜார்ச்சிதம், பத்மத்தில் உதித்த பிரம்மாவினால் பூஜிக்கப்பட்டவரே. தரணி மண்டலம், இந்த பூமிக்கு அலங்காரமாக இருக்கிறவரே, அதாவது பூமாதேவிக்கு அலங்காரமானவரே. அடுத்தது ஆபதி, ஆபத்காலத்தில் அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் நேரும் பொழுது தியேயம், தியானிக்கப்படுறதும், தியானிக்கப்பட்டவாளுக்கு சந்தமஞ்சதே, அதாவது சுகந்த ருத்துவான தே சரண பங்கஜம், அதாவது உங்களுடைய திருவடியை தியானித்தவாளுக்கு அந்த மாதிரி ஆபத்காலத்தில் நல்ல ஒரு மங்களம் ஏற்பட காரணமாக இருப்பவரே. ரமண, எங்களையெல்லாம் வந்து மோகிப்பவரே. ந ஸ்தனேஷு அர்ப்பய, உம்முடைய திருவடி தாமரைகளை எங்கள் மார்பில் வைத்து எங்களுடைய காமத்தியை அடக்க வேணும் அப்படின்றார். அதாவது ஆண்டாள் சாதிக்கும் பொழுது கூட நாச்சியார் திருமொழியில் சொல்லுவாள், காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டிடை கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே அப்படின்வா. பெருமாள் மேலே தென்றல் வீசிட்டு அது தன் மேலே வீசணும் அப்படின்னு ராமர் எப்படி வந்து தாயார் மேலே வீசிட்டு தன் மேலே வீசணும்னாரோ, இப்படி தென்றலை பார்த்து ஆண்டாள் சொல்கிறா, இப்படி ஒரு காமத்தி பெருமாளை அடைய வேணுன்ற தீராத ஆசை. அதனால் கோபிகைகள் ஒரு வாரா புலம்புறா. அது என்ன அப்படின்னா பிரணத காமதம், அதாவது தன்னை நம்பி சரணாகதி பண்ணவாளுக்கு அவர்கள் கோரினபடி பலனை கொடுக்கிறவரும், பிரம்மாதிகள், பிரம்மனா பத்மஜார்ச்சிதம்னு பிரம்மாவை சொன்னாலும் பிரம்மா மட்டும் இல்லை, நித்தியசூரிகள் என்ன, சனகர் முதலான பெரிய பெரிய மகர்ஷிகள் என்ன, பூமாதேவி, பூமாதேவியினால் அர்ச்சிக்கப்படக்கூடியவர், அதே நேரத்தில் ஆபத்து வேளையில்
ஆபதாமபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம்னு ஆபத்து காலத்தில் எல்லாருனாலையும் தியானிக்கப்படக்கூடியவராக இருப்பவர் யாருன்னா அந்த ஸ்ரீகிருஷ்ணனானவர் தான். அப்போ அவர்களுடைய மனசுலையும் அவர்களுடைய வெளியில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தையும் நன்றாக போக்க வல்லதாக இருக்கக்கூடிய அழகான இரண்டு திருவடிகள் தே பதாம்புஜம். அந்த சரண பங்கஜங்களை, பங்கஜம்னா நம்ம அந்த பெருமாளுடைய இரண்டு திருவடி தாமரைகள், அந்த இரண்டு திருவடிகளையும் எங்களுடைய வருத்தத்தை போக்கிறதுக்காக எங்கள் மேலே வைத்து அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினால அவர்களுடைய தாபம் நீங்கும் அப்படின்றத சொல்கிறான். அதாவது கோபிகைகள் இதெல்லாம் எப்படி ரொம்ப அழகாக சாதிக்கிறான்னு பாருங்கோ. அதாவது இது ருக்மிணி பிராட்டியார் சாதிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னான். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம். எங்களுடைய அதிகன் நீங்கள் சாதிச்சாலே ஆதிகன், அதாவது எம்பெருமானுடைய அந்த குணங்களை குணசிரவணம் பண்ணுறதுனால, குணகீர்த்தனம் பண்ணுறதுனால, அந்த குணகீர்த்தனம் பண்ணவாளுக்கு கிருஷ்ணான்னு கூப்பிட்றதுனாலேயும் கோவிந்தான்னு கூப்பிட்றதுனாலேயும் கோபாலான்னு கூப்பிட்றதுனாலேயும் நாராயணான்னு கூப்பிட்றதுனாலேயும் இப்படி பற்பல பெயர்கள் இட்டு அந்த எம்பெருமானை அழைத்து அவனுடைய ஒவ்வொரு குணத்தினால நம்ம எம்பெருமானை பாடுறதுனால என்ன நடக்கிறது அப்படின்னா பெரும் பாக்கியம் உண்டாருது. அந்த பாக்கியம் நம்ம சம்சாரத்தில் இருக்கக்கூடிய, இந்த சம்சாரம்னா இந்த உலக வாழ்க்கையிலேருந்து பல பாபங்களையும் தாபங்களையும் போக்குறது. தாபங்கள் எப்படி போகிறது அப்படின்னா, எம்பெருமானுடைய குணகீர்த்தனம் பண்ணும் பொழுது அவனுடைய குணத்தில் லயிக்கிற மனசு இந்த விஷயங்கள்லேருந்து விலகி செல்றது கொஞ்ச நேரம். அப்போ அதனால் தாபங்கள் போக்கப்படுறது. அதே நேரத்தில் சொல்கிறவாளுக்கு ஏற்கனவே சொன்னாலே தியான மங்களம், அதாவது சொல்கிறவர்களுக்கு மங்களத்தை அருளுபவர். அதனால் இதை சொல்கிறதுனால டைவர்ஷன் ஆறா மாதிரி மாத்திரம் இல்லை. இப்போ இந்த லோகத்தில் இந்த தலைவலிக்கு மருந்து தருவாங்களா, என்ன தருவாங்கன்னா தலைவலிக்கு ஒரு மருந்து கொடுப்பான். அந்த மருந்து தடவிண்டா நமக்கு அது எரியறதுனால தலைவலி மறந்து போய்டுன்ற மாதிரி அப்படி இல்லை பெருமாள். பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, அந்த விஷயத்துலேருந்து நம்மளை அத்திசை திருப்பி, அதாவது கஷ்டமான விஷயங்கள்லேருந்தும் தவறான விஷயங்கள்லேருந்தும் நம்மளை திசை திருப்பி நம்மளை நல்ல வழியில் அழைச்சிட்டு போய், அதே நேரத்தில் இந்த நல்ல நம்ம கேட்கக்கூடிய பிரணத காமதம், பிரணத்தர்கள்னா தன்னை சேவித்த அவர்களுடைய காமம், காமம்னா ஆசைன்னு அர்த்தம், ஆசையை அருளுபவர் ததாதி, அதை கொடுப்பவராக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர். அப்படிப்பட்டவர் எங்களுக்கு மோக்ஷ பரியந்தம் எல்லா பாக்கியத்தையும் உண்டு பண்ண வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். இதில் பல விஷயங்கள் அவர்களால் சொல்லப்படுறது. பிரணத காமதம்ன்றது தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது யாருக்கு பிரணத காமதர், திரௌபதி போன்றவா கூட்டம் பொழுது அந்த சபையிலேயே வந்தார் அந்த பெருமாள். அந்த பெருமாளை நீங்களாம் நினச்சி பாருங்கோ. அதாவது அசத் சபாயா வனவா சகிருச்ரதா மிருதே மிருதே நேக மகாரதாஸ்திரதா திரௌண்யஸ்திரதாஸ்மஹரே பிரக்ஷிதாஹ. அதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த அசத் சபையாக இருந்த அந்த ராஜாவோட சபை, அதாவது திருத்தராஷ்டிரனோட சபை ஒரு அசத் சபையாக மாறி ஒரு அபலையான ஸ்திரீ வந்து தன் மானத்தை இழக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு திரௌபதியினுடைய மானத்தை பறிக்க பார்த்தார்கள். அப்போ பெருமாள் என்ன பண்ண, அந்த துவாரகையில் காரியம் பண்ணியிருந்தார், துவாரகையில் ஏதோ பகடையோ ஏதோ விளையாடி இருந்தார்னு சொல்லுவோம். அப்போ துவாரகையில் இருந்த பெருமாள் ஹே கிருஷ்ண துவாரகா வாச அப்படின்னு கூப்பிட்ட உடனே துவாரகையில் வசித்து கொண்டே அவருடைய திருநாமம் என்ன பண்ணித்து அப்படின்னா, இங்கே புடவை சுரந்தது, அதாவது புடவைகள் சுரந்தது. புடவை சுரந்ததுன்னு சொல்கிறத விட பன்மையிலே சொல்லலாம் அவ்வளவு புடவை வந்தது அப்படின்னு. இப்போ அவ்வளவு புடவைகள் சுரந்தது எதுக்கு அப்படின்னா, தன்னை சேவிச்சா அந்த திரௌபதி, இவர்களையெல்லாம் நம்மை காக்க வலுவற்றவர்கள்னு பாண்டவர்களையெல்லாம் கைவிட்டு, அங்கேருந்து ஆசான்கள் எல்லாரையும் கைவிட்டு, பெரியவர்களான பீஷ்மாதிகள் முதலானவர்களையெல்லாம் கைவிட்டு, எங்கேயோ துவாரகையில் இருந்த பெருமாளை நோக்கி தன்னுடைய மகாவிஸ்வாசத்தை உறுதியான நிலையை வந்து வெளிப்படுத்தினாலே, அப்போ பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் பொருட்டு எம்பெருமான் வந்து புடவை சொன்னார். அதுக்கப்புறம் துவாரகைக்கும் இதுக்கும் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கும் வந்து நடந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். பெருமாள் என்ன பண்ணுறார்,
பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலை குடல் முடித்தார் வந்தார் தாமேன்ற ரீதியில தர்மன் விட தாம் தூது போனார் வந்தார். தர்மன் சொன்னதுக்காக தானே தூது போன. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, திரௌபதியோட சேர்ந்த பாண்டவர்கள் நமச்சக்ரூர் ஜனார்தனன், அந்த ஜனார்தனனை நமகான்றதுனால, அதாவது வணங்கி அப்படின்றது சரணாகத்தியை சொல்றது, சரணாகதி செய்து அவனை வசப்படுத்தின. வசப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் சரணாகதர்களை ரட்சிப்பேன்னு ஒரு விரதம் பூண்டவர். ராமாயணத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றோம், சகர்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி. அவர்கள் கேட்ட அபயத்தை கொடுக்கறேன்னு ராமன் சொல்றாரு. ஒரு முறையாவது ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும்னு அதுதான் தேசியம் சாதிச்சேன். அப்படி சரணாகதி பண்ணினவர்களை ஒரு படியாலும் கைவிட மாட்டோம் அப்படின்னு ரட்சணம் பண்ணியிருக்க. அதனால திரௌபதி முதலான பாண்டவர்களை எல்லாம் பற்பல அஸ்திரங்கள்லேருந்தும், சக்தி அஸ்திரம் முதலான அஸ்திரங்கள்லேருந்தும் ரட்சிச்சவர் யாருன்னா இந்த எம்பெருமான் தான். அதனால இது எல்லாரும் சொல்லும்படியா இருக்கக்கூடிய எம்பெருமான் வந்து அந்த சிரமங்களை எல்லாம் ஏத்துண்டு, அவர்களுக்கு வந்து அத்தனை சிரமங்களையும் ஏத்துண்டு தானே ரட்சித்து கொடுத்த பிரகாரத்தை சொல்றதுக்காக பிரணத காமதம். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்றாரு, பத்மஜாச்சிதம்ன்றதுனால சூரிய சேவியமான தேசம், அதாவது பிரம்மா முதலானவர்கள்லாம் ஆராதனை பண்றது இந்த பிரகிருதி மண்டலத்துல. பிரம்மா மந்திரம்தான் ஆராதனை பண்றாரா அப்படின்னா இல்லை, அதை போல நித்திய சூரியர்கள் என்னைக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல எப்பவும் எம்பெருமான சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு வேதம் சொல்ற ரீதியில அவர்களும் எம்பெருமானை என்றைக்கும் அர்ச்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆராப முதலை சேவித்து சேவித்து அவனுடைய அந்த ஆராத அமுதலை தழைத்து கொண்டே இருக்கிறார்கள்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட எம்பெருமான் நித்திய சூரியர்கள்னாலேயும் பிரம்மாதி இந்த இந்த இகலோகத்துல, அதாவது இங்க மேல இருக்கக்கூடிய தேவர்கள்னாலேயும் அர்ச்சிக்கப்பட வேண்டியவர், அர்ச்சிக்கப்படுறவர். அடுத்தது பூமி தேவிக்கு அணிகலனாக இருப்பவர். பூமி தேவிக்கு எத்தனை தர சிரமம் வந்தது, முதல்ல ஹிரண்யாக்ஷன்னு ஒரு அசுரன் வர, அந்த ஹிரண்யாக்ஷன்டேந்து, இப்போ எதுக்கு இதை சொல்கிறா, அன்னைக்கு ஹிரண்யாக்ஷன்டேந்து அந்த பூமி தேவிக்கு ஒரு இடர் வந்த பொழுது அந்த பூமி தேவியை வந்து கோல வராகமன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீல கடல் கடைந்தாய்ன்னு தேவல்தானே தூக்கிண்டு அப்படி ஆதி வராகமா பூவராகனா மேலே எழுந்தொழினது அப்படின்னு அதை முதல்ல காண்பிக்கிறா. சரி, அது மாத்திரம்தான் நடந்ததா, பூமிக்கு எத்தனை தரம் பாரம் ஏற்பட்டது இந்த அசுரர்கள்னாலேயும், அதர்மம் செய்பவர்கள், அதாவது தவறான நீ சொன்னதையெல்லாம் விடுத்து உன்னுடைய சாஸ்திரத்தை மீறி தன்னுடைய உன்னுடைய அடியார்களானவர்களுக்கு தீங்கிழைக்கும், அவர்களுக்கெல்லாம் நீ எப்படிப்பட்டவன்னா தன் அடியார்களுக்கு யார் தீங்கிழைக்கிறாளோ அவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய திருமால் நீ, பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான்ற ரீதியில பொய்யற்கே பொய்யன், அதாவது தன் தன் பக்தர்களை யார் வஞ்சிச்சு அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களை சாஸ்திரத்தை மீறும்படி செய்கிறாளோ அவளை எல்லாத்தையும் நன்றாக சிக்ஷிக்கக்கூடியவராக இருப்பவரே, இந்த பூமிக்கு எத்தனை தரம் பாரம் ஏற்பட்ட பொழுதும் அந்த தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு, பூமிக்கு பாரம்னா மனுஷா பாரம் இல்லை, அதர்மத்தை செய்பவர்கள் தான் பாரமாக இருப்பவர்கள், அவர்களை எல்லாத்தையும் வந்து நன்றாக அழிப்பவரே, அப்படி அழிக்கும் எம்பெருமானை பார்த்து சொல்கிறார். அன்னைக்கு பூமிக்கு ஒரு இடர் வந்த பொழுது என் இடரை களையாயே அப்படின்னு பூமி சொன்ன பொழுது இடரை களைந்தீரே, அவளுக்கு அனுகிரகம் பண்ணீரே, அதே நேரத்தில் அந்த கஜேந்திர ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் உங்ககிட்ட சரணாகதி பண்ண உடனே அவரை ரட்சிக்கிறதுக்காக ஓடோடி வந்தீரே, அதாவது எப்படிப்பட்டனா நம்ம கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமரி சோலை மாடமாமயிரை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வார் பாசுரம் பாடுறது திருமங்கை ஆழ்வார். எப்படிப்பட்ட அப்படின்னா இங்க பொய்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொய்கையில் அழகான ஒரு குளத்துல நன்றாக புஷ்பங்கள் புஷ்பித்து இருக்க அங்க அழகா இறங்கின அந்த அந்த யானையானது தீர்த்தத்துல ரமிக்க பார்த்தது, அதாவது தீர்த்தம்னா இந்த இடத்துல சம்சார சாகரத்தை சொல்றது, நாமெல்லாம் அப்படி யானை மாதிரிதான் ரமிக்கிறோம். அப்ப நம்மளை வந்து இந்த உலகமாகிற வாசனை வந்து நம்மளை காலை பிடிச்சு உள்ள இழுக்கிறது, இழுக்கும் பொழுது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாராயணாவோ மணிமண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு சாதிச்சாரு. அப்படி ஆழ்வார் சாதிச்சா போல என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு அந்த யானை கூட்டா போல நாங்களும் கூப்பிடுறோம், இந்த நேரத்துல எங்களுடைய இடரை களைய வேண்டாமா
அப்படின்னு சொல்லி இவர்கள் கேட்கிறான். அப்போ பெருமாள் எப்போ வருவார் அப்படின்னா, நாம் இந்த சம்சார சாகரத்தில் முழுகி இருக்கோன்னு தெரிஞ்சு கூப்பிட்டா வருவார். அவர் கூப்பிட அவர் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெருமாளுடைய அந்த அனுகிரக விசேஷத்தை அவருக்கு சொல்லி அதே நேரத்தில் பெருமாளுடைய சரண பங்கஜம் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறார். உன்னுடைய திருவடி தாமரைகளில் விழுந்திருக்கும், அந்த திருவடி தாமரைகளில் அந்த திருவடி தாமரையே எங்கள் மார்பின் மீது சூட்ட வேண்டும். ஏன் அப்படின்னா, எதை அதாவது ஸ்திரீகளுக்கு அலங்காரத்தில் போகிய மூலியம் முத்து மாலை வைராட்டிகை நெக்லஸ் இத்தனையோ வஸ்துக்கள் போட்டுக்கிறான், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து உண்மையான பூஷணம் இல்லை. ஒரு கவி அழகாக சொல்வான், கேயூராணி ந பூஷயந்தி சததம், ஹாரான சந்திரோஜ்வலாக, ந ஸ்நானம் ந விலேபனம் ந குசுமம், நாலங்கிருதா முர்தஜாக, வாண்யேகா சமலங்கரோதி புருஷம், யா சம்ஸ்கிருதா தாரியதே ஜியந்தே கலு பூஷணா சததம் வாக் பூஷணம் பூஷணம்னு. அதாவது நல்லொழுக்கமே சிறந்த அணிகள்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி இவர்களுக்கு பெருமாளுடைய பாதம் தான், அதாவது அவருடைய திருவடி தாமரைகள் தான் இவர்களுக்கு மார்பில் அணிகலனாக இருக்கணும்னு, அதை எங்கள் மார்பின் மீது பதித்து எங்களுக்கு எங்கள் தாபத்தை போக்க வேணும். ஒரு அழகாக நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்குது, அந்த எரிகிற இடத்துல எரிஞ்சால் பரவாயில்ல, வேற ஒரு இடத்துல எரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், சட்டுன்னு அதை அணைக்க பார்க்குற மாதிரி எங்களுக்கு உன்னை அடைய வேண்டும்ன்ற அந்த நெருப்பு எங்களுக்குள்ளே எரிஞ்சுட்டே இருக்குது. அந்த நெருப்பை உன்னுடைய அழகான தாமரை போன்ற திருவடிகள்னால அதை அணைத்து குளுமைப்படுத்த வேண்டும். தாமரைக்கு குளுமையான குணம், குளுமைப்படுத்தி எங்களை எல்லாம் குளிர்விக்க வேணும்னு கேட்டுட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.